Hello friends, welcome to our channel Umai Tagaval. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகாம பட் ஸ்டில் ரெஸ்டாரண்ட் ஃபீல்லே ஒரு கான்டினென்டல் டிஷ்ஷஸ்லாம் வந்து வீட்லயே சமைக்க போறோம். பட் எப்பயுமே சமையல் அப்படின்னா வந்து மோனோட்டோனஸா நானே தானே பண்றேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஃபன்னா இருக்கிறதுக்கு ஃபேமிலி ஃபுல்லா சேர்ந்து நாங்க சமைக்க போறோம். முக்கியமான விஷயம் வந்து சமையல் வந்து எதுவுமே வந்து கிச்சன்ல பண்ண போறது இல்ல. நம்ம எல்லாமே வந்து குக்கிங் அண்ட் ஈட்டிங் எல்லாமே வந்து டைனிங் டேபிள்ல தான் பண்ண போறோம். ஸோ இது கேட்கவே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமாங்க. ஸோ நாங்க எப்படிலாம் வந்து ஃபேமிலியா குக் பண்ணி ஃபன்னா இன்னைக்கு டின்னர் சாப்பிட போறோம் அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபேமிலியோட ஒன்னா குக் பண்ணி ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தாங்க வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் 3-in-1 மல்டி குக்கர் தான். இதோட பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஹோஸ். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு, டோரன் டோரன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி கொரியன் லாங்குவேஜ்ல டோரன் டோரன் அப்படின்னா லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்து ஒரு ஒரு ஹாப்பியா ஒரு கெட் டுகெதர் டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது பேசிக்லி இது வந்து ஒரு ப்ராடக்ட் ஆஃப் கொரியா தான். ஸோ ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். ஆக்சுவலி பேக்கேஜிங்லாம் பயங்கர பக்காவா ஃபுல் ப்ரொடெக்ஷனோட சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஹாட் பாட் தான். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியலில் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பேசிக்லி இந்த மல்டி குக்கரை வந்து போர்ட்டபிளாக நம்ம எங்கனாலும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம். இந்த ஹாட் பாட்டில் தாராளமாக 3-4 பேருக்கு வரைக்கும் சமைச்சு சாப்பிட்லாம். நல்ல லார்ஜ் கெப்பாசிட்டியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து மூடி தான். ஸோ உங்களுக்கு சுற்றிலையுமே வந்து சிலிக்கானில் வந்து லிட் ப்ரொடெக்டரோட வருது. ப்ளஸ் உங்களுக்கு ஹேண்டிலும் நல்லா கிரிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம மீட் வெஜ்ஜீஸ்லாம் கிரில் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு கிரில் பிளேட் தான் இது. நெக்ஸ்ட் இதுதாங்க இந்த மல்டி குக்கரோட மெயின் பாடியே. நல்ல காம்பாக்டான ஒரு டிசைன் தான். ப்ளஸ் உங்களுக்கு லைட் வெயிட்டாக எங்கனாலும் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது தான் வந்து ஹாட் பிளேட்டு. இதில் தான் வந்து நம்ம பேனோ கிரிடலோ வச்சு நம்ம திங்ஸ் எல்லாமே குக் பண்ணிக்கலாம். எனக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே வந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. லைக் இப்போ எப்படின்னா நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக உட்காந்து இப்போ லைவ் கவுண்டர்லலாம் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒன்றா உட்காந்து லைவாக சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ இது கேட்கும் போதே நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கு இல்லையா. ஸோ இன்றைக்கி அதை தான் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம சமைச்சு எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிள் வைக்கிறது தான் வழக்கம். பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேட்ஸ் எல்லாமே வந்து நான் டேபிளில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குக்கே பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது கம்ப்ளீட்டாக ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பவர் கார்ட் கனெக்ட் பண்ணோன்னே ஜஸ்ட் 1 டச்லேயே உங்களுக்கு பட்டன் ஆன் ஆயிரும். இந்த டாக்டர் ஹோஸ் மல்டி குக்கரில் எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறதுக்கு ஆக்சுவலி நான் நேற்றுக்கே வந்து க்ரோசரி ஸ்டோர்லாம் போய் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வெஜ்ஜீஸு மீட்டு ஃபிஷ்ஷு எல்லாமே தேவை தான். ஏன்னா இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஒரு சில விஷயங்கள் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிரில் பண்ணி சாப்பிடும்போது மீட்டோட சேர்த்து ஒரு சில வெஜ்ஜீஸும் நீங்கள் கிரில் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸு பெல் பெப்பர்ஸு செரி டொமேட்டோஸ் அப்படின்ட்டு சாலட் டொமேட்டோஸ் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸு கேரட் அண்ட் ப்ராக்கோலி வந்து மீட்டோட வந்து ரோஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ்ஷு சிக்கன்லாம் நல்லா போன்லெஸ்ஸாக வாங்கியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஷ்ரிம்ப்பு தான் வாங்கிட்டே இருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படிங்கிறது வந்து இந்த சைஸ் வந்து ஆக்சுவலி கிரில்லிங்க்கு வந்து நல்லாவே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட டின்னர் வந்து பயங்கர ஒரு காண்டினென்டல் ஸ்டைலில் கிரில்லிங் அதுக்கப்புறம் ஹாட் பாட்டில் வந்து நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ கிரில்லிங்க்கு தேவையான ஃபிஷ்ஷு சிக்கன் ஷ்ரிம்ப் எல்லாமே வந்து மேரினேட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க குயிக்காக நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் ஆப்ரேஷன்ஸ் தான். நாப் வந்து கிளாக் வைஸில் நீங்கள் திருப்பிங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் வந்து ஏறும். இதே ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஈவினிங் டைம் ஆகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு இருட்டிடும். ஸோ இப்போருந்து நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா கரெக்டாகவே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்தாச்சு, பட் சாப்பாடு இல்லை. இது ரொம்ப ரொம்ப புதுசாக தான் இருக்குது எங்களுக்கே. ஸோ இனிமேல் தான் வந்து குக் பண்ணவே ஆரம்பித்து ஆதிக்கெலாம் செம்ம எக்ஸைட்டட். ஏன்னா வந்து இன்னைக்கு ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தேன் நீ சாப்பிட்ற டின்னரை இன்னைக்கு நீயே தான் குக் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அதனால் வந்து நான் வந்து அவனுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷு சிக்கன் எல்லாம் நானே வந்து கிரில்ல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடைய வந்து குக்கிங் ப்ராசஸ் நல்லா ஸ்பீடாகவே தான் நடக்குது. ஸோ இந்த கிரிடல் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நான்ஸ்டிக் செராமிக் கோட்டிங்கில் தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு அடி பிடிக்கிறதோ இல்லை ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஒட்டுறது வந்து கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் இருக்காது. முக்கியமாக வந்து கிளீனிங் ப்ராசஸ் வந்து நல்லா ஈஸியாகவே இருக்கும்.
நம்மளோட சிக்கன் ஃபிஷ் எல்லாமே சூப்பராக ரோஸ்ட் ஆகிட்ருக்கு, பயங்கரமாக ஸ்மெல்லும் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம எல்லாமே வந்து திருப்பி தாங்க போட்டுக்கிட்டே இருக்கோம். எப்பயுமே குக்கிங்னால் நம்ம தனியாகவே பண்ணி எனக்கு பழக்கமாயிடுச்சு. ஸோ ஆத்விக் முதற்கொண்டு இன்றைக்கி வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லாவே பெருசாக இருக்குது. லைக் நீங்கள் ஈவன் ஒரு ஹோல் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணணுன்னா கூட தாராளமாக பண்ணால் அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ஃபிஷ்ஷு வித் வெஜ்ஜீஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 15 to 20 minutes வந்து நமக்கு மீட் எல்லாமே சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ தாராளமாக இப்போ எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒன்று ஒன்றா எடுத்து டேஸ்ட் பண்ணுறோம். வாயில் வச்சோன்னே எல்லாத்தினாலையும் பேசவே முடியல. ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ மும்மரமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உண்மையிலேயே வந்து டேஸ்ட் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. முக்கியமாக வந்து அப்படியே லைவாக குக் பண்ணிவிட்டு அந்த சூடு கொஞ்சம் கூட ஆறாமல் அப்படியே நம்ம பிளேட்டில் வச்சு சாப்பிட்றதே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி டைம் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணணும் ப்ளஸ் நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டை நோக்கி தான் போவோம். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ரெஸ்டாரண்ட்டில் போனால் என்ன ஒரு ஃபீல் அண்ட் ஆம்பியன்ஸ் கிடைக்குமோ அதே வந்து நமக்கு வீட்டு டைனிங் டேபிள்லேயே கிடைக்குது. ஏன்னா வந்து சுட சுட லைவா நம்ம குக் பண்ணி நம்மளே சாப்பிடுறோம். அதுவும் ஆத்விக் மாதிரி கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பா வந்து இது ஒரு வேற லெவல் எக்ஸைட்மெண்ட் தான் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பீஸ் ஃபிஷ் தான் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து அட்லாண்டிக் சாமன் வெரைட்டி. ஸோ இங்க யூஸ்வலா கிடைக்கிற வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் தான் இது. இது பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து வெளியில நல்லா ரோஸ்டா ஒரு லேயரும் உள்ள நல்லா சாஃப்டா சூப்பரா வெந்து இருக்கு. உண்மையை சொல்லணும்னா ஒரு கன்வென்ஷனல் அவன்ல வச்சா எந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. நம்மளோட அப்பிடைசர்ஸ்லாம் சூப்பர் டூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எதுவுமே காலி இல்லை. ஸோ இப்போ இந்த கிரில் பிளேட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஹாட் பாட்டை தான் வைக்கிறேன். மெயின் கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நூடுல்ஸ் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு. டாக்டர் ஹோஸோட இந்த மல்டிபர்பஸ் குக்கரை வச்சுட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி பண்ணலாம். ஸ்டீமிங், பாயிலிங், ஃப்ரையிங், கிரில்லிங் அப்படின்ட்டு எல்லாமே பண்ணலாம். நூடுல்ஸ்க்கு நம்ம போட்ட எல்லா வெஜ்ஜீஸ், கேரட், பீன்ஸு, கேபேஜ் எல்லாமே வந்து ஆத்விக் தான் இன்றைக்கி சாட்டே பண்ணிகிட்ருக்கான். எனக்கு பார்க்கவே அவ்வளோ சிரிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ நம்ம எலக்ட்ரிக்கில் தானே குக் பண்ணுறோம். பட் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் குக் பண்ணும்போது என்ன ஒரு ஸ்பீடாக குக் ஆகுமோ அப்படியே தான் ஆகுது. லைக் இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம காயெல்லாம் வதங்கிருச்சு. நூடுல்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தியாச்சு. அதனால ஒரு பாயிலிங் டெம்பரேச்சர் வரட்டும். ஸோ அது கூட வந்து நம்ம கார்லிக் சீசனிங் தான் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற நூடுல்ஸ் வந்து ஒரு மல்டிகிரெயின் நூடுல்ஸ் தான். அதனால உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைக் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். நம்ம போட்டிருக்க எல்லா விஜீஸோட சேர்ந்து ஸோ நூடுல்ஸும் வந்து சூப்பராக வெந்துட்டே இருக்கு. அந்த ஹர்ப்ஸோட ஸ்மெல் வந்து நமக்கு சூப்பராக வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் வெந்துருச்சு நூடுல்ஸ். இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம லிட் போட்டு கவர் பண்ணி வச்சோம்னா ஈஸியாக குக் ஆயிரும். கொஞ்சமாக பேப்ரிக்கா ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு லிட்டை திறந்து பார்த்தா பயங்கரமாக வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாயிலிங் டெம்பரேச்சர்ல. சோ பார்க்கவே வந்து நல்ல அந்த ஹாட் பாட் அப்படிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு. நம்மளோட வெஜ் சூப்பி நூடுல்ஸ் வந்து ஃபேன்டாஸ்டிக்காக ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் கூட ஆயிருக்காரு டோட்டல் குக்கிங் டைமே. நம்ம பேசிகிட்டு இருந்ததில் அதுவும் எங்களுக்கு டைம் போனதே தெரியல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லைக் இதோட இன்னொரு பேர் வந்து தோரன் தோரன் அப்படின்ட்டு. கொரியன் லாங்குவேஜில் நீங்கள் கெட் டுகெதராக இருக்கிற அந்த குவாலிட்டி டைமை தான் அது மீன் பண்ணுது. உண்மையிலேயே வந்து இது செஞ்சு சாப்பிடும் போது கண்டிப்பாக எனக்கும் அது ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம ஃபேமிலியோடு ஒன்றா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா நம்மளோட பிஸி லைஃப்பில் வந்து ஏதோ சமைக்கிறோம் சாப்பிட்றோம் டக்கு டக்கு டக்குன்னு போயிடுது. இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு 1 hour மேலே உட்காந்து லைவாக குக் பண்ணி சாப்பிட்றது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
இன்னைக்கு ஹோல் ஈவினிங் நமக்கு டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஹானஸ்டா சொல்லணும்னா எல்லாமே நாங்க பயங்கர ஹாப்பி ஆயிட்டோம். எல்லாம் சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளீனிங் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. லைட்டா டிஷ்யூஸ் வச்சு தொடச்சிட்டு ஒரு மைல்ட் டிட்டர்ஜென்ட் வச்சு நீங்க கிளீன் பண்ணாலே வந்து பக்கவா கிளீன் ஆயிரும். இதோட இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, இது அப்படியே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ்வாவும் கன்வெர்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். சோ பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஸ்கிராம்பிள் எக் தான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க செராமிக், நான்ஸ்டிக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி எந்த குக்வேரும் வந்து நீங்கள் இது மேலே வச்சு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, அதுவும் குயிக்காக நமக்கு எல்லாமே ஆயிடுது. ஸ்கிராம்பிள் டெக் பண்ணும்போது கொஞ்சம் பட்டர் போட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து எப்பயுமே வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் அதை ஆட் பண்ணி எக்கோடு நல்லா பீட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்ல ஃப்ளஃபியாக வரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நல்லா குயிக் குயிக்காக பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்கிராம்பிள் டெக்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து மார்னிங் டீ தான் பண்ணிகிட்டே இருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க பெல்ட்டே வந்து எல்லா பாட் பேன் எல்லாமே ஒன்றா வச்சு ரேப் பண்ணிவிட்டு அந்த ஃபேப்ரிக் பேக்குள்ளாரே வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த டாக்டர் ஹோஸோட டோரன் டோரனில் இப்படி லைவாக ஃபேமிலியோட குக் பண்ணி சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேர்த் இட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாமா? டில் தென், பாய்.